என்ன இது பப்பு, நான் சொல்ற கதைய கேட்காம கொட்டாவி விட்டுட்டு இருக்க? நானாவது கொட்டாவி தான் விட்டேன். அங்க பாரு, சிட்டி தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? இதே கதைய புதுசா வேற மாதிரி மாத்தி சொல்லு பாப்பா. நான் சொல்றத விட அத நேர்லயே பார்த்து ரசிக்கலாமே, வாங்க. அப்படி போடு. குதித்து குதித்து நல்லா ஓடும் குதிரை என் பேரு, உன் குண்டு உடம்பை பார்த்தது எனக்கு சிரிப்பு படுஜோரு. எந்தன் காலால் பாய்ஞ்சு ஓடி போட்டியில் ஜெயிப்பேனே, நான் ஜெயிச்சிட்டு வந்து உங்க முன்னால் முடுக்கா நிற்பேனே. எனக்கு வெற்றி என்றும் சாதகமாதான் இருக்கும், எனக்கு வெற்றி என்றும் சாதகமாதான் இருக்கும். எந்தன் பெருமை எல்லாம் நான் ஓடும் ஓட்டத்திலே. நாங்க வகையாயிருக்கும் 400க்கு மேலேதான், தெம்பாயிருக்கும் என்னை போல வேற யாருங்கே. குதித்து குதித்து நல்லா ஓடும் குதிரை நீ தானே, என் குண்டு உடம்பை வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேனே. கிண்டலும் கேலியும் பண்ணும் போது ரொம்ப இனிக்குங்க, இப்ப தலை கணத்தால தோத்து நிப்பது இங்க யாருங்க? கண்மணி, கரடிய விட குதிரை தானே பலம் அதிகம், ஆனா அது எப்படி கரடி கிட்ட தோத்து போச்சு? குதிரை தோத்ததுக்கு காரணம் அதோட தலக்கணமும் தற்பெருமையும். கரடி ஜெயிச்சதுக்கு காரணம் அதோட பணிவும் தன்னம்பிக்கையும். இது நம்ம எல்லாருக்குமான பாடம் தான் பப்பு. நம்ம கூட இருக்கிறவங்க பலம் குறைஞ்சவங்களா இருந்தாலும் அவங்கள மட்டம் தட்டாம அவங்களுக்கு உரிய மரியாதையை தரணும். சரியா சிட்டி? நல்லா புரிஞ்சது கண்மணி அக்கா. இப்போ கேள்விகளுக்கு வரவா? குதிரை பெருமை எதில் இருப்பதாக சொன்னது? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவங்க கிட்டே கேட்டிட கண்மணி. நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்க பதில மறக்காம பதிவு பண்ணுங்க.